வட சென்னை சாஸ்திரி நகர் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே பங்கு மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்னையின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரோக்கிய அன்னை நம் வாழ்விலே மாபெரும் அற்புதங்களை செய்திருக்கிறார் இந்த ஆரோக்கிய அன்னையை மகிமைப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அன்னைக்கு பெருவிழா எடுத்து மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த ஆண்டு திருத்தலத்தின் ஐம்பத்தி நான்காவது பெருவிழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி அன்னைக்கு நம்முடைய சிறப்பை நாம் செய்தோம் இந்த ஆண்டு அன்னையின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாட திட்டமிட்டிருக்கிறோம் தற்காலத்திலே கொரோனா நோய் காரணமாக சாதாரண திருவழிபாடு நடத்துவது மிக மிக சவாலாக இருக்கிறது இத்தகைய சூழலில் அன்னையின் பெருவிழாவை பெரிய அளவிலே கொண்டாடுவது என்பது மாபெரும் சவாலான ஒரு நிகழ்வு இருந்தாலும் அன்னையின் பக்தர்கள் பங்கு மக்கள் பங்கிலே இருக்கின்ற அமைப்புகளுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு திருவிழா நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம் ஆகவே பங்கு மக்களும் ஆரோக்கிய தாயின் பக்தர்களும் திருவிழா சார்ந்த ஒரு சில அறிவிப்புகளை கவனித்து அதன்படி செயல்பட ஒத்துழைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே ஆகஸ்ட் மாதம் நம்ம எல்லோருக்கும் முக்கியமான மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆரோக்கிய அன்னையினுடைய கொடியை ஏற்றி விழாவை துவங்க இந்த ஆண்டு கொரோனா நோய் பரவல் காரணமாக திருவிழா நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மிக மிக எளிதாக நாம் நடத்த இருக்கிறோம் திருவிழாவின் தொடர்ச்சி பாதிக்கப்படக்கூடாது ஒவ்வொரு ஆண்டும் நாம் பெற்றுக்கு நன்மை நினைத்து பார்த்து அன்னை மரியாளுக்கு நன்றி கூற வேண்டும் என்பதற்காக எந்த ஆண்டும் நாம் திருவிழாவை கொண்டாடுகிறோம் வழக்கமாக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலையிலே மக்கள் பெரும் கூட்டமாக கூட கொடியேற்றி விழாவை துவங்குவோம் இந்த ஆண்டு கொரோனா நோய் தொற்று காரணமாக மாலையிலே கொடியேற்றம் இருக்காது மாறாக காலை ஏழு முப்பது மணிக்கு குடிபவனி ஆலய வளாகத்திற்குள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து கொடியேற்றம் இருக்கும் அதனைத் தொடர்ந்து கொடியேற்ற திருப்பலி நடைபெறும் காலையிலே திருப்பலி நிறைவேற்றுவதனுடைய நோக்கம் பங்கு மக்களாகிய அனைவரும் தங்களுடைய வீட்டு மாடியிலே நின்றவாறு கொடியேற்றத்தை கண்டு மகிழலாம் என்பதற்காகவும் காலை முதல் மாலை வரை பங்கு மக்களும் அன்னையின் பக்தர்களும் தனித்தனியாக ஆலயத்திற்கு வந்து அன்னைமறையாளை தரிசித்து கொடியைக் கண்டு ஜபித்து செல்வதற்காக ஒரு வாய்ப்பாக காலையிலே நாம் கொடியேற்றுகிறோம் ஆகவே பங்கு மக்கள் அனைவரும் காலையிலே உங்களுடைய வீட்டு மாடிகளிலே கூடி நின்று கொடியேற்றத்தை காணும்படியாகவும் பங்கிலே இருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்கும் அன்னையின் உருவம் பதித்த கொடிகள் வழங்கப்படும் ஆலயத்திலே கொடியேற்றிய பிறகு பங்கு மக்கள் அனைவரும் அவரவர் இல்லத்திலே கொடிகளை ஏற்றி விழாவை நாம் துவங்குவோம் ஆகவே பங்கு மக்கள் அதற்காக ஆயத்தமாகும்படியாகவும் கொடிமரங்களை வீட்டிலே தயாரிக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரசின் விதிகளுக்கு உட்பட்டு ஆரோக்கிய அன்னையின் பெருவிழாவை இந்த ஆண்டு நாம் கொண்டாடுவோம் ஆகவே அன்னையின் பக்தர்களும் பங்கு மக்களும் திருப்பலையிலே கலந்து கொள்வதற்காக ஆலயத்திற்கு வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய திருவிழா திருவழிபாட்டு நிகழ்ச்சிகள் அனைத்தும் யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் பார்த்து பங்கெடுத்துக் கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அவர் லேடி ஆஃப் ஹெல்த் ஷ்ரைன் சாஸ்திரி நகர் என்ற யூடியூப் சேனலிலே நீங்கள் நம்முடைய திருவிழா நிகழ்ச்சிகளை கண்டு விழாவிலே பங்கெடுத்து கொள்ளலாம் திருவிழா தொடர்பான எல்லா விவரங்களையும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அருகில் வசிப்போருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவிக்கும்படியாகவும் பகிரும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருவிழா நவ நாட்களிலே காலை ஆறு முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் ஆலயத்திலே திருப்பலிகள் நடைபெறும் மக்கள் கலந்து கொள்ளாத திருப்பலிகள் காலை திருப்பலியை சிறப்பிக்கின்ற உபயக்குழுவிலே இருந்து இருபது பேரும் காலை திருப்பலியிலும் மாலை திருப்பலியை சிறப்பிக்கின்ற உபயக்குழுவை சார்ந்த இருபது பேரும் மட்டும் திருப்பலியிலே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆகவே மற்றவர்கள் அதை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அனுமதிக்கப்பட்டவர்கள் திருப்பலி துவங்குவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்னதாகவே ஆலயத்திற்குள் தனித்தனியாக வந்து தனி மனித இடைவெளியை கடைபிடித்து நடந்து கொள்ளும்படியாகவும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வரும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருப்பலி முடிந்து நான் வீட்டிற்கு செல்லும் பொழுது கூட தனித்தனியாக கலைந்து செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆக அரசு அனுமதிக்கும் வரை நம்முடைய திருவிழா நிகழ்ச்சிகள் அவர் லேடி ஆஃப் ஹெல்த் ஷ்ரைன் சாஸ்திரி நகர் என்கின்ற யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பப்படும் அன்புக்குரியவர்களே திருவிழா நவநாட்களில் நாட்களில் திருப்பலி கருத்துக்கள் கொடுக்க விரும்புகின்றவர்கள் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி முதல் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை பங்கு அலுவலகத்தில் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள் நம்முடைய திருப்பலிகள் நேரலையில் நாம் ஒளிபரப்புவதால் அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு இந்த முன் ஏற்பாடு முன்கூட்டியே பதிவு செய்வது உதவியாக இருக்கும் நம்முடைய திருத்தலத்தின் புதிய ஆலயத்தின் ஒன்பதாவது ஆண்டு விழா இந்த விழா அடுத்த ஆண்டு பத்தாம் ஆண்டு விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம் இந்த புதிய ஆலயத்தினுடைய பத்தாவது அர்ச்சிப்பு ஆண்டு விழா நம்முடைய இந்த திருத்தலத்தின் பீடமானது பல பகுதிகளில் மழையாலும் கரையான்களாலும் பாதிக்கப்பட்டு சீர்குலைந்து இருக்கிறது நாம் வசிக்கும் வீட்டை நாம் அழகாக வைத்திருக்கிறோம் இது ஆண்டவருடைய இல்லம் ஆண்டவர் நற்கருணை வடிவத்திலே உயிரோடு இருக்கின்ற இடம் பலிப்பீடும் ஆகவே இந்த ஆண்டு திருவிழாவில் இதற்காக நன்கொடைகளை கேட்கிறோம் விருப்பமுள்ளவர்கள் இந்த பீடம் புதுப்பிக்கும் பணிக்காக உங்களுடைய நன்கொடைகளை வழங்க முன்வரலாம் உங்களுடைய காணிக்கைகளை கேட்கிறோம் எதுவுமே கட்டாயம் கிடையாது இது நம்முடைய அன்பின் நன்றியின் வெளிப்பாடு கடவுள் நம்மை காத்திருக்கிறார் ஆரோக்கியத்தாய் நமக்கு அருள் அளித்திருக்கிறார் அதற்கு நன்றி சொல்லும் விதமாக விழா எடுக்கிறோம் கொரோனா காலத்தில் இருக்கிறோம் எல்லோருக்கும் கஷ்டமாக இருக்கிறது காசு பணம் குறைவாக இருக்கிற ஒரு சூழல் ஆனால் நாம் கடவுளுக்கு செய்கின்ற எதுவும் வீண் போகாது கடவுளுக்கு நாம் கொடுப்பதற்கு காரணங்களை சொல்லும் பொழுது நம்முடைய சேமிப்பு பாத்திரம் நிரம்பி வழிவது கிடையாது அல்லது கடவுளுக்கு நாம் செய்வதால் நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுகிறது நம்முடைய தேவைகள் கடவுளால் கவனிக்கப்படுகிறது என்பதை நம்பி இந்த ஆண்டு நாம் உயிரோடு இருப்பதே உத்தமம் இதற்காகவே கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆரோக்கிய தாய்க்கு விழா எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய முழுமையான ஒத்துழைப்பை முன்வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் நாம் எல்லோரும் உடலால் சேர்ந்து இணைந்து உள்ளத்தால் சேர்ந்து இணைந்து விழாவை கொண்டாடினோம் இந்த ஆண்டு உடலால் விலகி உள்ளத்தால் இணைந்து ஆரோக்கிய அன்னையை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம் ஆகவே இந்த திருவிழா தடையில்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் அன்னையின் பக்தர்களின் ஒத்துழைப்பு நூறு சதவீதம் தேவை ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பை நூறு சதவீதம் கொடுத்து கொடுக்கப்படுகின்ற அறிவிப்புகளுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து செயல்பட்டால் கொடியேற்றம் துவங்கி கொடி இறக்கம் வரை எவ்வித தடையில்லாமல் நம்மால் திருப்பலியை திருவிழாவை கொண்டாட முடியும் ஆகவே இதை புரிந்து கொள்ளும்படியாகவும் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பு அளிக்கும்படியாகவும் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆரோக்கிய அன்னை நற்சுகம் தருகின்ற தாய் இந்த கட்டிலே கட்டிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாகவும் நோய் தொற்று நீங்கும்படியாகவும் இயல்பான வாழ்க்கைக்கு நாம் எல்லோரும் திரும்பும்படியாகவும் இந்த திருவிழாவிலே அருள் கிடைக்க அனைவரும் உள்ளத்தால் இணைவோம் தொடர்ந்து செபிப்போம் விழாவை சிறப்பிப்போம்